வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சரும நோய்கள் குறிப்பாக சோரியாசிஸ் பற்றி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக சோரியாசிஸ் பற்றி பேசும்போது பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சரும நோய் தானே இதற்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் சோரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்றதே பல பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தெரியறது கிடையாது. நார்மலான ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வெறும் வெள்ளிப்பூச்சிகள் மட்டும் பூசி அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சோரியாசிஸ்ன்னு தெரிய வரும். தெரிஞ்ச பிறகு கூட ஐயோ இது கம்ப்ளீட் கியூர் கிடையாது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறது சோஷியல் கேதரிங்க்கு போறது கூட நிறைய பேர் அவாய்ட் பண்றவங்க இருக்காங்க. இந்த சோரியாசிஸ் எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்ச உடனே எப்படி குணப்படுத்தலாம், திரும்ப வராம எப்படி பாதுகாக்கலாம், இந்த மூணு விஷயத்தை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது சோரியாசிஸ் தானா அப்படின்றதுக்கே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. சாதாரணமாக டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது டேண்ட்ரஃப் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நம்மளுக்கு வந்து பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும். தலையில் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுவே என்னாகும் அப்படின்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாக ஓவர் ட்ரை ஆகாக லைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்ஸாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உதிர ஆரம்பிக்கும். பேச்சஸ் டேண்ட்ரஃப் பேச்சஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துட்டோம்னா டாட் டாட்டாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இர்ரெகுலர் ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரியே ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்கும். அது செகண்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து தேர்ட் ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதையும் நம்ம சரியாக நம்ம கவனிக்காமல் அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சரியாக நம்ம எடுத்துக்காமல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ராச்சிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து தலையில் வந்து புண்ணு ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு ப்ளீடிங்கும் சேர்ந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்கும். தலையில் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம சோரியாசிஸில் வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டுலாம் இருக்குது, சோரியாசிஸ் பேச்சஸ் உடம்புல இருக்கிறவங்களுக்கு சிவியர் ஆச்சு அப்படின்னா அது சிவந்த நிறத்தில் காணப்பட்டு அதுலேருந்து நீர் கசிகிறது, அதுலேருந்து செதில் செதிலாக உதிர்றது அந்த மாதிரி உடம்புல எப்படி இருக்கோ அதே மாதிரி தலையிலையும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். தலை ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி இருக்கும், தலை வந்து ஈரமாக இருக்கும், தலைக்கு நம்மளுக்கு முடிக்கு நடுவில்லாம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி சலம் நம்மளுக்கு கோர்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், பஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிவியர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். தலையிலேயே இவ்வளோ ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போது ஃபஸ்ட் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் தான் அப்படின்னு நம்ம விட்றோம். சாதாரணமாக நம்மளுக்கு பொடுகு மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் சோரியாசிஸ். இப்போது பொடுகு வந்து என்ன ஆகும், பொடுகு நம்ம தலையில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், காது மடல்களுக்கு பின்னாடி, அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஐப்ரோஸ் இங்கே இருக்க பொடுகு வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த ஐப்ரோஸ்லலாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். காதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். காதுக்கு பின்னாடிலாம் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேலிங்ஸும் இருக்கும், மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிரவும் செய்யும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் காது மடலும் நம்மளுக்கு அந்த தலையில் வந்து காது நம்மளுக்கு இதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டில் நம்மளுக்கு வந்து என்னாகும்னா வெடிப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வெடிப்பு ஃபார்ம் ஆகி அப்படியே பிளவு மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அது வழியாக நம்மளுக்கு வந்து டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு கசிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிளட் வர ஆரம்பிக்கும். காதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னாலே பெருசாக நம்மளுக்கு கீரல் அப்படியே அந்த காது ஃபோல்டை சுற்றி அப்படியே நம்மளுக்கு பெருசாக அப்படியே நம்மளுக்கு பிளவு மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி நம்மளுக்கு கழுத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே பரவ ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நம்மளுக்கு அந்த முடி பார்டர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கழுத்தில் தோல் பட்டையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தோல்பட்டையில் அப்புறம் கையில் வரும், அதுக்கப்புறம் முழங்காலில் வரும், மூட்டுகளில் வரும், முழங்கையில் வரும், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வரும், காலிலெலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக வரும், இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக வரும். அப்புறம் பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்தது ரொம்ப டீப்பாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நெயில்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். நெயில்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊசியால் வச்சு குத்துன மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு குழி விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நெயில்ஸே வந்து வளைஞ்சு ஸ்பூன் மாதிரி, ஸ்பூன் எப்படி இருக்கோ அது மாதிரி நெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும், நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு நெயில்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஹார்டாக இருக்கும், நெயில் பெட் எல்லாமே ரொம்ப பருத்து ரொம்ப ஹார்டாக காணப்படும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். நெயில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். டீப்பாக பிளட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னாவே நம்மளுக்கு நெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாத உடம்பு, பித்த உடம்பு, கபம் உடம்பு, இந்த மூணு பிரகதி இருக்கக்கூடிய உடம்புகளுக்கும் வந்து பேச்சஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வித்தியாசங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வாத உடம்புக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேச்சஸ் வந்து கருமை நிறமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து ட்ரையாக இருக்கும், ஒரு மாதிரி கிரே ஷேட்ஸ் இருந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் பேச்சஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்கேலிங்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும், வறண்டு போய் தோல் மீன்ஸ் இதில் மாதிரி நல்லா கிரே கலரில் நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூடவே சேர்த்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஜாயிண்டில் பெயின் வந்து அசோசியேட்டடாக இருக்கும். இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து ஜாயிண்ட் பெயினும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பேச்சஸும் பார்த்திங்க அப்படின்னா கருமை நிறமாக இருக்கும், இல்லாட்டி சிமெண்ட் கலரில் இருக்கும். ப்ளஸ் கூடவே சேர்த்து வாத உடம்பாக இருக்க வாதம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், அங்கங்கே பெயினும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பித்தம் அப்படின்னாவே நம்மளுக்கு பித்தம் அதிகரிக்கிறதுனால நம்ம பாடி பித்தத்தினால வரக்கூடிய சோரியாசிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா படைகள் வந்து எல்லாமே வந்து செவந்து செவந்து இருக்கும், ரேஷஸ் எல்லாமே செவந்து காணப்படும். அந்த ரேஷஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு அதுலேருந்து மீன்ஸ் இதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும், ஒயிட் கலர்லேயும் நம்மளுக்கு வந்து உதிர ஆரம்பிக்கும். அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா பியூர் ஒயிட் கலர்லேயும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வாத உடம்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மீன்ஸ் இதில் மாதிரி கிரே கலர் சேல்ஸ் ஸ்கேல்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். பட் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நல்லா கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி டைஜஷன் டிஸார்டர்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், பாடியில் வந்து ரொம்ப ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே பித்த உடம்புகளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கபம், சப்போஸ் கபம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வருது, கூடவே சேர்த்து கப சிம்டம்ஸும் நம்மளுக்கு இருக்கும், சளி தொந்தரவுகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், ஒன்று ஆஸ்மா இருக்கும் இல்லாட்டி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி அசோசியேட்டடாக ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அவங்களுடைய பேச்சஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீர் வந்து அடியில் கோர்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த படைகள் எல்லாமே பெருசாக காணப்படும், சிவந்து காணப்படும். டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்பிளிட்டாக தனித்தனியாக பேச்சஸ் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்பு வந்து சீதளமாக இருக்கிறதுனால ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரமாக அந்த பேச்சஸ் எல்லாம் ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதை சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நீர் கசிய ஆரம்பிக்கும், பிளட் கசிய ஆரம்பிக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வீங்கி காணப்படும், உடம்பு வந்து நார்மலாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, ஒரு தோற்றம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விகாரமாக வீங்கி காணப்படும். காலெல்லாம் இருக்குது அப்படின்னா கால் வீக்கமாக சேர்த்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி நீர் தேக்கமும் அவங்களுக்கு, வாட்டர் ரிட்டென்ஷனும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும், வேற எங்கேயும் ஏற்பட்டிருக்காது. உள்ளங்கையில் உள்ளங்காலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோல் ஃபுல்லாக நல்லா தடிமனாக இருக்கும், தடிச்சிட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், கை வந்து சாஃப்டாகவே இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட் ஸ்கின் எல்லாமே வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்கும் ஸ்கின். அவங்களே வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உரிச்சாங்க அப்படின்னா எரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஸ்கின் எல்லாமே, நம்மளுக்கு உரிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி கை ஃபுல்லாக திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், ஈஸியாக கிராக்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். கிராக்ஸ் கை காலில் விழுந்தது அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு பிளட்டும் நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நடந்தாங்க அப்படின்னாவே பிளட் பிரிண்ட்ஸ் வந்து தரையில் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்கும். இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து டைப்ஸும் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வரத வச்சு எப்படி டைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபோல்டுலலாம் நம்மளுக்கு அக்கல்களில் எங்கெல்லாம் நம்மளுக்கு வேர்வை நம்மளுக்கு உருவாகுதோ அங்கெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு படைகள் வந்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ஸ்லலாம் இருக்கிறதுலாம் நம்ம வந்து இன்வர்ஸ் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்களுக்கு வேர்த்து வேர்த்து அவங்களுக்கு அதிகமாக, இப்போது இந்த சம்மர் சீசனில் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இன்வர்ஸ் சோரியாசிஸ் பேஷண்ட் எல்லாமே வந்து சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வேர்வை படப்பட அவங்களுக்கு வந்து அரிப்பு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அரிப்பு ஜாஸ்தியாக ஆக நல்லா சொரிஞ்சு விட்டுருவாங்க, அது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபோல்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சம்மர் சீசனில் வந்து ரொம்ப அக்ரவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ், எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் இருக்கவங்களுக்கும் க்ரானிக்காக வந்து பிளேக் சோரியாசிஸை வந்து அன்ட்ரீட்டடாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அது எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த சோரியாசிஸ்லேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க,
ஹீட் வந்து பாடியில் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சு, ரொம்ப அதிக அளவில் ஹீட் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் இருக்கிடும், கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக இருக்கும், இடம் கூட விடாமல் பாடி ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது வந்து எப்படி இருக்கும்னா எரிச்சல் ரொம்ப தாங்க முடியாத எரிச்சல் இருக்கும், தீக்கொழுந்து மாதிரி ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். ஒரு நெருப்பை தூக்கி அவங்களோட மேலில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குமோ அந்த அளவுக்கு வேதனைகள் வந்து எரித்ரோடமிக் சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கும். பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நெருப்பை தூக்கி நம்ம மேலே அள்ளி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து எரிச்சல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் நம்ம ஏதாவது மெடிக்கேஷன் ஸ்டெராய்ட் மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு சப்ரஸ் ஆகும், ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விகரஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரிலாம் நம்ம வரக்கூடாது. ஒரு ஒன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக சரியாயிடணும், அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாகிரும். அதே மாதிரி ஒரு 3 to 6 months ஒவ்வொருத்தவங்களுடைய நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சரியாகவும் செய்யும். அதே மாதிரி இது வந்து இந்த நோய் வந்து மெயினாக மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும், மன உளைச்சல்னாலையும் இந்த நோய் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம சரி நார்மலாக நம்மளுக்கு சொரியாட்டிக் பேச்சஸ் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சது அப்படின்னாவே பேஷண்ட் வந்து காம் ஆயிடுவாங்க, மைண்ட் அளவில் அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க ரிலீவ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மனசளவுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறப்போ இது கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு வந்து சரியாயிடும், திரும்ப வரவும் செய்யாது. அதே மாதிரி வெளியே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன்ஸு அதே மாதிரி பாத் பவுடர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் தொடர்ச்சியாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ இது திரும்ப உங்களுக்கு வந்து ரீஅக்கர் ஆகவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம உள்ளுறுப்புகளுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தி விட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம நல்லா நம்ம ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டோம், அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து நல்லா நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு நல்ல அளவில் அது நார்மலாக நம்மளுக்கு இயங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகாது, அந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே பேசலாமா? உங்க பேர் என்ன? மனோவியாதி இருக்கா? தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல இருக்காங்க. அம்மா வணக்கம். மனோவியாதிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? ஒரு 55 to 56 வயசு. என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? தூக்கம் இல்ல, தூக்கம் இல்ல. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? ரொம்ப டென்ஷன் ஆவாரான்னு கேக்குறாங்கம்மா. ஓகே அம்மா, நீங்கள் பாலக்காடு தானே பக்கம்? பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் எங்களோட மருத்துவமனை இருக்குது, நேரில் அவங்கள அழைச்சிட்டு போங்க சரியா? தூக்கமின்மை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டென்ஷனாக வராங்க, கோவம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. எல்லாமே இதெல்லாமே ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். தூக்கமின்மைலாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிரெயின் சென்டர்ஸ், பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு சரியாக இல்லாததுனால நம்மளுக்கு தூக்கமின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்மளுக்கு மனசளவில் நம்மளுக்கு பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா பித்தம் நம்மளுக்கு தலைக்கு ஏறுறது தான் ப்ராப்ளம். பித்தம் வந்து நம்ம அதிக அளவில் நம்மளுக்கு தலையில் போய் தாக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பித்தம் அதிக அளவில் தலையில் போய் தாக்கல் வந்து ஏற்பட்டது அப்படின்னா இந்த உளறல் அதே மாதிரியான இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறோம், எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், அந்த ஒரு சுயநினைவே இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது அப்படியே வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கோவம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட்லாம் கோவப்படவே மாட்டாங்க பட் கோவம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே காரணம் வந்து நம்மளுக்கு பித்தம் ரொம்ப அதிக அளவில் நம்மளுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுடைய புத்தி நிலையை நம்மளுக்கு புத்தி நிலையில் வந்து நம்மளுக்கு மாற்றம் தடுமாற்றம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம குறைக்கிறப்போ நல்ல லெவலில் பேஷண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நேரில் மருத்துவமனை எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் இருக்குது, கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, பேஷண்ட்டை நேரில் கூட கூட்டு போய் பாருங்கள். ஓகே,
நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சரி, அவங்க நிறைய இடத்துக்குலாம் நம்ம போய் மருந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம், அப்பயும் அவங்களுக்கு சரியாகலாது. அப்பதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கு, அதுவும் அரிப்பு நமச்சல் மட்டும் தான் குறையுது. அரிப்பு நமச்சல் குறையுது, அந்த படையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆமா, அப்படியே தான் இருக்கு. காலெல்லாம் வீக்கமா இருக்கு, கால் வீக்கம் இருக்கு. சரி, ஓகே. முட்டி வலி எதுவும் சேர்ந்திருக்கா? ஆமா, வலி இருக்குன்னு சொல்றாங்க. வலி இருக்கு, உட்கார எந்திரிக்க கஷ்டமா இருக்கு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ உங்களுக்கு வந்து அரிப்பும் இதுவும் மட்டும்தான் உங்களுக்கு குறையுது அப்படின்னா, நீங்கள் என்ன பிளட்ல வந்து இது வந்து பிளட்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ஸ்கின் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுது. அப்போது நம்ம உள்ள நம்ம சாப்பிட்ற மருந்து சரியாக நம்மளுக்கு கேட்கலை அப்படின்னா இது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்காது. உள்ளுக்குள்ளே போய் நம்மளுடைய நார்மலாக நம்மளுக்கு வந்து 28 டேஸ் to 30 டேஸில் வந்து நம்மளுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரோலிஃபரேட் ஆகி நம்மளுக்கு உதிர்ந்து நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 28 டேஸ் to 30 டேஸ் நம்மளுக்கு ஆகும். பட் அது இல்லாமல் ஆட்டோமியன் டிஸார்டர்னால நம்மளுக்கு பாடியில் நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால என்ன ஆகும், 3 to 4 டேஸ் இல்லாட்டி 5 டேஸில் நம்மளுக்கு வந்து அதிக அளவில் அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வளர்ந்து வளர்ந்து ப்ரோலிஃபரேட் ஆகி அது அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஷெட் ஆகுறது தான் நம்மளுக்கு சோரியாசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து சரியாகவே செஞ்சுருக்காது. நீங்கள் ஏதாவது ஆயில் ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது போடுறப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து அந்த டைம் சப்ரஸ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் பேச்சஸ் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து போய் இன்னும் உங்களுக்கு வந்து சரியான மெடிக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலை, அது சரியாக போய் ஆக்ட் பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அரிப்பும் நமச்சல் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சப்ரஸ் ஆகுது அப்படின்னா ஒன்லி உங்களுக்கு வந்து ஈஸ்னோஃபில் கவுன்ஸையும் ஹிஸ்டமின் கவுன்ஸையும் மட்டும்தான் உங்களுக்கு டவுன் பண்ணி கொடுத்துருக்கே தவிர இதை வந்து சோரியாசஸை வந்து சரி பண்ணலை உங்களுடைய மருந்து, நீங்கள் எடுத்துகிட்ருக்க மருந்து. அப்போது இது சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூலிகை மருந்துகள்னால் மட்டும்தான் இதை வந்து முழுமையாக சரி பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்ஸ் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வெட்பாலை தான் மெயின் இன்க்ரீடியண்டாக யூஸ் பண்ணி நாங்கள் ஆயில் எல்லாமே அப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். வெட்பாலையோடு கூட சேர்த்து ஆடு திண்டப்பாலை, புங்கு, இந்த மாதிரி நிறைய பொடுதலை, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்து தான் நாங்கள் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆயிலை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். ஸ்கேல்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக உதிர்ந்துடும். உதிர்ந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக புண்ணு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்மளுக்கு பேச்சஸ் இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம மெடிக்கேஷன்ஸ் நம்ம மூலிகை மருந்துகள் உள்ளே நம்ம உட்கொள்ள என்னாகும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் வந்து டார்க் கலரில் இருக்கிறது அப்படியே லைட் கலராக மாற ஆரம்பிக்கும். அந்த லைட் கலர் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின் கலரில் நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு பேச்சஸ் இருந்ததுக்கு ஒரு தடமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்ஸையும் ரெகுலராக அப்ளை பண்ணணும். உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாமே போகிறதுக்கு ஒரு 3 to 5 மந்த்ஸ் நம்மளுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம். மேற்கொண்டு ஒரு நம்ம உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா வலிமை பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ் மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வராது. ஒன்ஸ் நல்லா சரியாயிட்டு நல்லா க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக முழுமையாக நம்மளுக்கு சரியாயிரும், திரும்ப நம்மளுக்கு வரவும் செய்யாது. எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சரியாகவும் செஞ்சுருக்கு, அதே மாதிரி திரும்ப வராமலும் இருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ் ப்ராப்ளமுக்கு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், திரும்பவும் வராமலும் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் வயசு 42 இருமல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா?
இருமல் ஜாஸ்தியா இருக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தா பஃப் வச்சு இன்ஹேலர் வச்சு எடுத்துட்டு தான் இருக்கும். இப்ப இருக்க இருக்க இன்னும் ஜாஸ்தியாகுது. மேல இருமல் வந்தாலே மேல ஒரு மாதிரி மேல மூச்சு வந்து கீழே வரும். எடுத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். ஒரு தடவை யூஸ் பண்றது அப்புறம் ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்புறம் நாள் ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் ஒன் ஹவர்க்கு ஒருக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் போகும், ஆனால் சரியாகாது. ஏன்னா இருமல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம லங்ஸ்ல வந்து சளி உள்ளுக்குள்ள கட்டி உறைஞ்சு போயிருக்கும் ஓவர் ஹீட்னால உஷ்ணத்தினால. அப்படி கட்டி உறைஞ்சு போய் உள்ள நம்மளுக்கு இறுகி இருந்தது அப்படின்னாலும் ப்ரீத்திங் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லாக நம்மளுக்கு அடைச்சிருக்கும் ஃபுல்லாக, நம்மளுக்கு சளி மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி லிக்விடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வெளியே இலகி வரும். நம்ம காரம் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம எதாவது எடுத்தாலோ நம்மளுக்கு இலகி நம்மளுக்கு வெளியே வரும். ஒன்று மூக்கு வழியாக தனியாகவும் வரும், இல்லாட்டி நம்மளுக்கு த்ரோட் வழியாக நம்மளுக்கு கோழை மாதிரி நம்மளுக்கு வெளியே வரும். பட் அதே சளி, ஆனால் நம்மளுக்கு இருமலும் இருக்குது. அதே சளி நம்மளுக்கு வந்து இருமுனா நம்மளுக்கு வெளியே வரமாட்டேங்குது, கண்டினியூஸாக நம்மளுக்கு ட்ரை காஃப் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா சளி என்னாகும் அப்படின்னா நுரையீரலில் போய் ஒரு மாதிரி ஃபைபர் ஒரு மாதிரி நார் மாதிரி, நார் வந்து எவ்வளோ ஹார்டாக ட்ரையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு சளி உள்ளே இருக்கும், நம்மளுக்கு வறண்டு போய் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இருமல் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இருமல் வெறும் காஃப் மட்டும்தான் வரும், ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பூட்டம் வந்து நம்மளுக்கு வெளியே வராது, இந்த கோழை வந்து நம்மளுக்கு வெளியே வராது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு மூச்சுத்திணறல் நம்மளுக்கு ஏற்படும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அந்த இருமல் நம்மளுக்கு சரியாகிறதுக்கு என்ன பண்ணோம்னா அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதிமதுரம் வந்து அதிமதுரம் வேற வந்து சும்மா நம்ம வாயில் போட்டு நம்ம மென்னுட்டு இருந்தாவே நம்மளுக்கு இருமல் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி அதிமதுரத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு ஒரு 2 கிராம் அளவு 3 கிராம் அளவு எடுத்து தேனில் வந்து நல்லா குழப்பி நம்ம சாப்பிட்றப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இருமல் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே அந்த இறுகி கிடக்கிற சளி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த சளி நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும். பாடி ஹீட் குறைக்கிறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து கூலண்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கூலண்ட்டாக நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்கள் மூலிகை மருந்துகளில் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம கரிசலாங்கண்ணி இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய சளி மருந்துகளில் வந்து கரிசலாங்கண்ணி நம்மளுக்கு வந்து சேருது. அப்போ அந்த கரிசலாங்கண்ணி நம்மளுக்கு வந்து பித்தத்தையும் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு சளியையும் நம்மளுக்கு சேர்த்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்தில் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும், கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி திரும்ப வரவிடாமல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் இது மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 3 to 4 மந்த்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சிம்டம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இருமல் அதே மாதிரி மூச்சு திணறல் இந்த மாதிரி இதெல்லாமே படிப்படியாக உங்களுக்கு ஒரு 7 நாளில் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மந்தில் உங்களுக்கு நோயே இல்லாத மாதிரி தான் தெரியும், நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ஆனால் மருந்துகளை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி எல்லாமே நல்லா பூஸ்டப் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் நல்லாயிருக்கும், நம்ம லங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும், இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்லாம் நம்மளுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இந்த அலர்ஜியும் வராது, இந்த ஆஸ்மா ப்ராப்ளமும் வராது, சளி தொந்தரவும் வராது, இருமலும் உங்களுக்கு வராது, அந்த அளவுக்கு நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுத்துடலாம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சைகள் தான் கொடுக்குறோம், நாடி பார்த்து தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து ஏற்படுத்தாது, 100% எல்லாமே பியூர் ஹெர்பல்ஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளையும் நாங்கள் சுத்தி பண்ணி தான் தயார் பண்ணுறோம், தரமான மூலிகைகள் எடுத்து தான் தயார் பண்ணுறோம். ஒவ்வொரு மருந்துகளுக்கும் சர்டிஃபிகேட் லைசன்ஸ்லாம் இருக்குது, அதனால் பயப்படாமல் சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கங்க, உங்க பேர்? ராஜிங்க, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தாங்க. உங்க வயசு? வயசு 60ங்க. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. கழுத்து வலி இருக்குதுங்க, கழுத்து வலி. திரும்பும் போது
அப்புறம் ஸ்பைன்ல வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L4 L5 பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க டாக்டர். டிஸ்க் பல்ஜ் இருக்கா? சரி, அது வந்து என்ன டாக்டர் பண்ண முடியுமா? நீங்க சரி பண்ணிடலாமா? ஆக்சுவலாக கழுத்து வலி இருந்தது அப்படின்னாவே, நம்மளுக்கு செர்விக்கலில் பிரச்சனை இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து லம்பார் வெர்டிப்ராலையும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். L4 L5 நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும், டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு நரம்புகள் நம்மளுக்கு அழுத்தப்படும், இரத்த நாளங்கள் நம்மளுக்கு அழுத்தப்படும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வலியும் இருக்கும், கால் மத மதப்பு இருக்கும். கொஞ்சம் தாண்டிச்சு ரொம்ப நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா நடக்க முடியாது, குனிஞ்சு எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கழுத்தை இங்கிட்டு திருப்ப முடியாது, கையை தூக்க முடியாது. செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்னால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது இருக்க இருக்க நம்மளுக்கு ஒர்ஸ் ஆகிட்டே தான் போகும். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் மூலிகை மருந்துகளும் இதுக்கு உள்ளுக்குள்ளேயும் கொடுப்போம், அதே மாதிரி வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுப்போம். வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுக்குறப்போ இது முழுமையாக சரியாகி வந்துடும். பஞ்சகர்ம சிகிச்சையில் முதுகு தண்டுவடம் நல்லா பலம் பெறதுக்கு கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட்டு, கிரீவஸ்தி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி விடுவோம். அதை பண்ணுறப்போ நல்ல முதுகு தண்டு நல்ல வலிமையாக ஆரம்பிக்கும். டிஸ்க் பல்ஜாக இருக்கட்டும், ப்ரொட்ரூஷன்ஸாக இருக்கட்டும், ஹெர்னியேஷன்ஸாக இருக்கட்டும், என்ன ப்ராப்ளம்னாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்குள்ளே நல்லா ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக L4 L5 நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து L4 L5 வந்து நம்மளுக்கு அமுக்கிட்டு டிஸ்க் வந்து நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு விரிசல் ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு லீக் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். பிளட் டிஸ்க் வந்து முன்னாடி கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கும். அது என்ன பண்ணுவோம், நம்ம க்ரானிக்காக நம்ம தொடர்ந்து நம்ம வர்ம சிகிச்சை கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுற்றி இருக்க மசில்ஸ்லாம் டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரிலாம் இருக்கப்போ சுற்றி இருக்க மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு குனிஞ்சு எந்திரிக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். மசில்ஸ் ஸ்டிஃப்னஸ் வட்டுறோம், மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோடைய கன்ட்ராக்ஷன் அது கன்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல இயல்பாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். வீக்கம் அங்கே இருக்கும், கண்டிப்பாக உள் வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா உங்களால் ஃபஸ்ட்டு வந்து குனிஞ்சு நிமிர முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஒரு 3 months 4 months வரைக்கும் ரொம்ப ஹெவி வெயிட்டை மட்டும் எதுவும் தூக்கிடாதீங்க. ஏன்னா பேக்போன் வந்து நம்மளுக்கு வெயிட்டை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னாவே ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நம்மளுக்கு பேக்போன் தான். வெயிட் கொஞ்சம் தூக்காமல் நார்மலாக கொஞ்சம் லைட் வெயிட்ஸாக மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரிலாம் பார்த்துட்டு ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் தூக்காமல் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். திரும்ப வந்து நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒன்ஸ் நல்லா போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு, நல்லா க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பெயின் வந்து வராது. உடம்பு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் அந்த வெயிட்டையும் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா பேக் பெயின் வந்து திரும்ப எப்போதுமே திரும்ப வராது, அந்தளவுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை பண்ணுறப்போ பேஷண்ட்டை வந்து நல்லா குப்புற படுக்க வச்சு மேலே நம்ம அந்த முதுகு தண்டு வடங்களில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளிகேஷன் நம்ம ஹீட்டாக வச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த எலும்புகள் அந்த ஜவ்வு அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி நெகிழ்ந்து கொடுக்க கொடுக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ந்து நம்ம பண்ண அது கரெக்டாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுத்து தான் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக செட் ஆகும்போது நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் நர்வ் ஏதாவது அழுத்திட்டு இருந்தாலோ ஆர்ட்ரிஸ் அழுத்திட்டு இருந்தாலோ அது இமீடியட்டாக அது விட்டுருது. விட்டோன்னே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா சிம்டம்ஸும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம இதுலேருந்து நம்ம முழுமையாக நம்ம சரியாகியும் நம்ம வெளியே வந்துடலாம், திரும்ப வராத மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாமா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா, உங்களோட பெயர் என்ன? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சொரியாசிஸ் பற்றி பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சொரியாசிஸ் எத்தனை வகை இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்கோன்றது பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பல பேர் சொல்லக்கூடியது எனக்கு வந்து ஒரு சில இடங்களில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது, ஆனால் பார்ஷியலாக ஒரு சில இடத்துல மட்டும் க்யூர் ஆக மாட்டேங்குது, க்யூர் ஆனாலும் திரும்ப ரிப்பீட்டடாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப வரத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக எடுத்துக்கிறது கிடையாது. இப்போது சொரியாசிஸ்க்கு வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு ட்ரைனஸ்னாலையும் நம்மளுக்கு சொரியாசிஸ் இருக்கும்.
உள்ள ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கேஷன் டேப்லெட்ஸ் ஏதாவது ஸ்டெராய்ட் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க. வெளியே வந்து வறட்சி, ஸ்கின் வந்து எப்போதுமே வறட்சியாகவே வச்சுருப்பாங்க. ஸ்கின் வந்து அந்த காலத்துலலாம் வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து சூரிய ஒளியில் காமிப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாருமே நம்ம பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து சரியாக இல்லை, நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த எண்ணெய் பசை வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாததுனால வறட்சி, அந்த வறட்சி காரணமாகவும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரைனஸை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அது திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு சில கருவாடு வகைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து இல்லை அப்படின்னாலும், பேஷண்ட்க்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் அதுவே உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியை வந்து கருவாடு, வாழைக்காய் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதுவே வந்து கம்பு இதெல்லாம் அதுவே வந்து ஸ்கின் அலர்ஜியை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொருள்களை வந்து நம்ம லாங் டேர்மாக நம்ம தொடர்ந்து நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு கூட புதுசாக வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த பேச்சஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது மோஸ்ட் ப்ராப்ளி சோரியாசிஸ் ப்ராப்ளம் அப்படின்றப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெல்ப், இப்போ மற்ற மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வரதான் செய்யுது. ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சையினால் வந்து சோரியாசஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகவும் செய்யும். சரியானதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறபடி ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப ரீஎக்கர் ஆகாது. அந்தளவுக்கு நல்ல முறையான சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ் இருக்குது, அது மட்டும் எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுடைய நாடி நடையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸும் சேர்த்து கொடுக்குறப்போ அதுவும் அவங்களுக்கு சரியாகி வந்துடுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேஷண்ட்ஸ் எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சொரியாசிஸ் வந்து இன்னும் திரும்ப வராமல் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல மருந்துகள் இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வசந்தி, நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 43 ஆகுது. எனக்கு கால் 2 மூட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து குற குற குறனு சவுண்டு வருது. குடிகால் வலி இருந்தது, அதுக்கு சூடு ஓட்டரம் கொடுத்தா அது கொஞ்சம் பரவாயில்ல. ஏசியில ஒரு கொஞ்ச நேரம் பட்டிருந்தா கூட ரொம்ப அதிகமா வலிக்குது. இப்ப நீங்க நான் புளி சேர்க்காம இருக்கேன், உப்பு கம்மியா சாப்பிடுறேன், வாஷிங் போறேன், என்ன இருந்தாலும் அந்த மூட்டு வலி போவே மாட்டேங்குது. வெந்தய சூட்டுல சாப்பிடுறேன் ஒரு 3 மாசமா. இதுக்கு என்ன தீர்வு? சூடு ஓத்திரம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க மேடம். சரி, வெந்தயம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க சரியா. இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு நின்றுச்சா? அதே மாதிரி இப்போ மூட்டுகள்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. 20 grams கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு கற்பூரத்தை அதில் நல்லா பவுடர் பண்ணி அதில் போட்டு நல்லா அதை காய்ச்சுங்க. அந்த ஆயில் எடுத்து டெய்லி நைட் மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்துங்க. காலையில் எழுந்திரிக்கிறப்போ பெயின் வந்து இருக்காது. அதே மாதிரி பயிர் வகைகள், உளுந்தம் பயிறு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, சுண்டல் இந்த மாதிரிலாம் வந்து காலையில் எடுத்துக்கோங்க. மூட்டுகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி இப்போ பெயின் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப வாசாக இருக்குது அப்படின்னா இந்த தழுதாள் இலை, ஆமணக்கிளை, எரிக்கிளை, புளி இலை, வேப்ப இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக நல்லா கீறி போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பொட்டின மாதிரி கட்டி அதில் வேப்ப எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணி அது இதில் டிப் பண்ணி கொஞ்சம் மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை மாதிரி கொடுங்க. பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கெலாம் இப்போலாம் ஏற்கனவே இப்போலாம் எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு சரியாக எடுத்துக்காததுனால இயர்லி டிஜெனரேஷன்ஸ் எல்லாமே ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டிஜெனரேஷன்ஸ் மாதிரிலாம் இருக்குது. நம்மளால் வந்து உட்காந்து எந்திரிக்க முடியல, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, ரொம்ப நேரம் கன்யூஸாக உட்கார முடியல, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும்.
வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். ஒரு 1 மந்த் 2 மந்த் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா மூட்டுகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகிடும், திரும்ப உங்களுக்கு பெயின் வராது. ஸோ இந்த ஏஜ்லலாம் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இல்லை இப்போயும் விட்டுட்டு இன்னமும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விட்டுட்டு அந்த வலியோடையே நீங்கள் வந்து நடந்து பெயின் கில்லர் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த சமயத்துக்கு மட்டும் வலியை வந்து நம்ம குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும், எலும்பு ஒன்றோட ஒன்று வந்து உரச ஆரம்பிச்சிரும், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் எல்லாமே சிதைவடைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் கூட உங்களால் நடக்க முடியாது, உடனே உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிரும். சாதாரணமாக உட்கார்ந்துருந்தால் கூட மூட்டுகளில் வந்து வலி இருக்கும், சும்மா இருந்தால் கூட நடக்காமல் இருந்தால் கூட மூட்டுகளில் வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப சிவியராக விட்டீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டுலாம். சர்ஜரிக்கு முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட அந்த வலியிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிருக்காங்க. அந்தளவுக்கு எங்களுடைய மருந்துகள் வந்து நல்லா ஆக்ட் பண்ணும், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டுலாமா. ஓகேம்மா, தேங்க்யூ காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? நான் இங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன்மா. எனக்கு மூட்டு வலிக்காக டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 29 வயசு தான் ஆகுது, ஆனா எனக்கு இப்பவே ரொம்ப மூட்டு வலிக்குது. சப்ளங்கால் போட்டு கீழே உட்காந்தா கால்லாம் மறுத்து போயிடுது. மறுத்து போகுதா? ஆமா. கை ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் வலிக்குதா? ஆமா மேடம், ஜாயிண்ட் ஜாயிண்ட் வலிக்குது, வெயிட் அதிகமா இருக்கு. சரி ஓகே, அப்ப இது முடக்கு வாதம் தான். ரொம்ப எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் பெயின் இருக்கு அப்படினா முடக்கு வாதம் தான். வீக்கம் இருக்கா? ஆ வீக்கம் இருக்கு மேம். வீக்கம், கால் கொஞ்ச நேரம் தொங்க வச்சு உட்கார்ந்தா கால் பயங்கரமா வீங்கிடுது. சரி ஓகே, விரல் எல்லாம் வலிக்குது. ஓகே ஓகே ஓகே, இது ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் தான். ஆர்ஏ ஃபேக்டர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்தனா இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவளமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 5-6 இலை எடுத்து தட்டி போட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு 50 ml வர வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க, பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். பட் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏஎஸ்ஓ டைட்டர், இந்த மாதிரி இது எல்லாமே இஎஸ்ஆர் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஆன்டிபாடிஸ் சிசிபி எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போது இதுவும் நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். இதுக்கும் வந்து நம்ம ரத்தத்தை சரி பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும், டைஜஷனை சரி பண்ணால் தான் சரியாகும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆமவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வயிற்றில் நம்மளுக்கு ஆமம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அந்த ஆமம் நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி நம்மளோட ஜாயின்ஸில் போய் நம்மளுக்கு தேக்கம் ஏற்படுத்தி விட்டு ஜாயின்ஸை டீக்ரேட் பண்ணி விட்டு நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு உருவாக்கி விடுது. அது வலி நம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெம்பரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நீர் கோர்க்க ஆரம்பிச்சிருது, சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு நெய்ப்பு பசியாக இருக்கிறது அப்படின்னு நீர்த்துவமாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீக்கம் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. வீக்கத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எலும்பு ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும், தேய ஆரம்பிச்சிரும், எரோஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொபிலிட்டியே நம்மளுக்கு போயிடும், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டு போய்விடும். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்போ நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வரணும், டைஜஷனை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும், ஆமம் சேர விடாமல் நம்ம பண்ணணும். அப்படி இருக்கப்போ இது அத்தனையும் நம்ம பண்ணால் மட்டும்தான் முடக்குவாதத்துலேருந்து நம்ம முழுமையாக நம்மளுக்கு வெளியே வர முடியும், திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி குடலில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்ம கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்து கூட நம்ம உள்ளே கொடுக்கணும். இத்தனையும் கொடுத்தா மட்டும்தான் முடக்குவாத ப்ராப்ளம்லேருந்து நம்ம முழுமையாக நம்ம வெளியே வர முடியும், திரும்ப நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போது எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் முடக்குவாதத்துக்காக கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து எடுக்கிறப்போ என்னாகும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் to 2 வீக்ஸில் பெயின் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். 3 மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன் இந்த மாதிரி நான் என்னென்னலாம் பிளட் டெஸ்ட் சொன்னேனோ அது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே ஒரு சில பேருக்கு 1000, 2000 இந்த மாதிரிலாம் ரேஞ்சஸ் இருக்குது, 800 above அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 மந்த்ஸ் அவங்க கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிடும். ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா கேலஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் நிறையா வரும், அதே மாதிரி மொழியெல்லாம் பருத்து காணப்படும், ஒரு மாதிரி இங்கே மொழியிலலாம் பட்டன் வச்ச மாதிரி வீங்கி வீங்கி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்குலாம் இருக்கும். அது ஒரு சில பேத்துக்கு சாஃப்டாக மூவ் ஆகும், ஒரு சில பேத்துக்கு, ஒரு சில பேத்துக்கு ஹார்டாக இருக்கும், கரடு கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அதெல்லாமே குறைஞ்சிருக்கு எங்களோட மருந்து சாப்பிட்டு.
ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ரொமடோடார்த்ரைட்டிஸ்க்கு. இது வந்து நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஆக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்ம சரியான முறையான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதையும் நம்ம முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வரவிடாமலும் தடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வராது. கை கால்லாம் வளைஞ்சு போகிறது, கோணி போகிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யார், இது யாருக்கான கேள்வி மேடம்? எனக்காக தான். எனக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்குது, ஒரு 5-6 வரைக்கும் முடி எல்லாம் சுத்திடுச்சு. சரிம்மா, முடிவா ரொம்ப கலக்க இருக்குது. டிரான்ஸ்ஃபர் இருக்குதா என்னன்னு தெரியல, ஆனா தலை அரிச்சுதான் அது. எனக்கு எவ்வளவு சின்ன சின்ன கொப்பளமா இருக்குது. கண்டிப்பா ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா, வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுங்க. ஆயில் பாத் எடுத்தீங்கனாவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். சூடு குறைஞ்சதுனாவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். டெய்லி ஆயில் அப்ளிகேஷன் காலையில் அப்ளை பண்ணுங்கள், மதியத்துக்கு மேலே ஈவினிங்க்கு அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணாதீங்க. சரியா, இப்போ ஹேர் ஆயில் வந்து ஒன்று செக்லாட்னு தேங்காய் எண்ணெய் நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் எண்ணெய் வாங்குவீங்க பார்த்தீங்களா, மெடிக்கேட்டட் ஆயிலு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி போடுவீங்க, அது பதம் மாறிச்சு அப்படின்னாவே ஹேர் ஃபால் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம கரெக்டான பதத்தில் ஆயிலை வந்து நம்ம இறக்கலை அப்படின்னாலே ஒரு சில பேத்துக்கு சளி பிடிக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு சில பேத்துக்கு ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த மூலிகை ஹேர் வந்து வளர்றதுக்கான தைலம், அதே மாதிரி டான்ட்ரஃப் போகிறதுக்கான தைலம் எல்லாமே வந்து பதம் வந்து கரெக்டாக நாங்கள் செக் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம். கரெக்டாக எந்த பதத்தில் வந்து எடுக்கணுமோ அந்த பதத்தில் தான் நாங்கள் எடுப்போம். எடுத்து நம்ம மெடிக்கேஷன்ஸ் வந்து என்ன லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து நம்ம ஆயில் மாதிரி நம்ம லீவ்ஸ் எல்லாத்தையும் புளிஞ்சு சாராக எடுத்து அதை நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஆயிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நல்லா முடி வளர்கிறதுக்கு தேவையான மூலிகைகள் கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, அதே மாதிரி மருதாணி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து நல்ல முடி வளர்கிறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு நல்ல முடியை நல்லா வளர்த்தி கொடுக்குமோ அது எல்லாமே நாங்கள் போட்டு தான் ஃபுல்லாக தைலம் மாதிரி நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கோம். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்புல நம்ம ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு அயன் சத்து எல்லாத்தையும் நம்ம கூட்டுற மாதிரியான உணவுகளும் நம்ம எடுக்கணும். எங்களோட மருத்துவமனையில் அனிமிக் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போதும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து உடனே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். ஹீட் ரெடியூஸ் ஆகும்போதும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். சப்போஸ் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை ஷாம்பு, மூலிகை தைலங்கள், மருந்துகள் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. ஹேர் ஃபால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, சரி பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வளர்மதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வளர்மதி? அருப்புக்கோட்டை. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுக்காரர். அவரோட வயசு? 50. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. அவங்களுக்கு இது சிறுநீர கிருமி இருக்குங்கறாங்க வீட்டுல. யூரின்ல கிருமி இருக்கா? கிருமி இருக்கு, குடல் ரெண்டு சைடு இறக்கமா இருக்குங்கறாங்க. ஹெர்னியா இருக்கா? அப்படின்னா என்ன? ஓகே, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்து ஏதாவது எரிச்சல், அரிப்பு, யூரின் போறப்ப வலி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? யூரின் போகும்போற அந்த வர்ற பாதையில வலி இருக்குங்கிறாங்க. கையில தலையில வந்து வீக்கமா இருக்கு. ரொம்ப வலி வந்துச்சு ஒரு நாள், வந்து ட்ரிப் ஏற்றி சரி பண்ணியாச்சு. ஆனா இது ஆப்ரேஷன் பண்ணணும், நாங்கள் பண்ணணுமா? லைட்டா ரெண்டு பக்கம் இறக்கமா இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்க்ரோட்டல் ஹெர்னியாவா இல்லை இன்ஜியோனல் ஹெர்னியாவா, எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? நேரில் கூட்டிட்டு வரீங்களா பேஷண்ட்? எந்த ஊர்? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. ஓகே,
நேரில் கூட்டிட்டு வரீங்களா? உங்களோட ஊருக்கு பக்கத்துல எந்த மருத்துவமனை இருக்கு பார்த்துட்டு 0444006 4006 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மதுரையில எங்களோட 044446 4006 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல், சரியா? அங்க கூட போய் காமிங்க, கரெக்டாக மெடிகேஷன்ஸ் எடுங்க, சரியாயிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் சரியாயிடும். அதுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் இருக்குது எங்களுடைய மருத்துவமனையில். கொடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு வாங்க. கூடவே சேர்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெரிஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா, நெரிஞ்சில் வந்து நெரிஞ்சில் செடி நல்லா பச்சை செடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நெரிஞ்சில் காஞ்சது இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை வந்து பச்சை செடியாக இருந்தால் அப்படியே கஷாயம் போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி காஞ்சதாக இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 ஸ்பூன் நெரிஞ்சில் இதை போட்டு அந்த பவுடரை போட்டுட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி அதை ஒரு 50 ml வத்தினோடனே அதை குடிச்சிட்டு வாங்க. எப்பேற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நெரிஞ்சிலுக்கு சரியாயிடும். அந்தளவுக்கு நல்ல மருந்து. இப்போ எங்களோட மூலிகை மருந்துலையும் நெரிஞ்சில் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். அதோடு மட்டும் இல்லாமல் நீர்மூலி, சிறுகன் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்து மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். எடுக்கிறப்போ கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். இளநீர் கொஞ்சம் நல்லா குடிங்க, அதே மாதிரி பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, தண்ணி நல்லா குடிங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஹெர்னியா வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை முறைகளும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஹெர்னியா அப்படின்றப்போ காற்று வந்து நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறதுனால மசில்ஸும் நம்மளுக்கு வீக்காக இருக்கிறப்போ அடித்தள்ளி இருக்கும். அது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஏற ஆரம்பிச்சிடும். வெயிட் மட்டும் ரொம்ப தூக்க வேணாம்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னார்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கா டெல்லிங் பேஃபம் யூ ஆல்.